ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட வீடு பக்கத்தில் நிற்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் நிற்கிறேன். இப்போ அங்கே தான் நான் என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி செய்து சாப்பிட போகிறோம். பிரம்மாண்டமான அளவில் செய்ய போகிறோம். 30 பேருக்கு பிரியாணி செய்து சாப்பிட போகிறோம். கரிகரனும் இதுவும் இங்கே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நேரத்துக்கே வந்துட்டோம், மெட்டாக்கில் காணல. நாங்கள் இப்போ டைமுக்கு இருப்போம். ஒரு 30 பேர் குடும்பமா வந்து செய்ய போறோம். பேரங்க வீடியோவை பெரிய ஒரு டாசர் எடுத்து வந்தாங்க, பெண்ணா பெரிய டாசர். நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாங்க சமைக்க போறோம், அதான் போறோம். சைஸை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா சமைக்க போறோம். இது கரிகரனும் இதுவும் தான் போய் வேணும். இந்த டாசர் வாடகைக்கு தான் எடுத்துவாங்க. இங்கே தான் சமைக்கிறோம். மாமி இறைச்சி பட்டி கொண்டு வந்துடா. நாலு வாக்கிடும் இறைச்சி பண்ணி நாங்கள் சுபர்ணன் அப்படியேமா அடுப்பு எரிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் இல்லை தண்ணி இல்லை. சுபர்ணன் பண்ணுறீங்களோ கவனம் காய் பாருங்க. இதுதான் லொக்கேஷன். மரத்தை பாருங்க, பெரிய ஒரு புளிய மரத்துக்கு கீழே இருக்கிறோம். அதே மாதிரி இங்காலே ஒரு புளிய மரம், அவங்களால ஒரு வேப்ப மரம் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன். சுபர்ணன் ஹாய் சொல்லுங்க. இங்கே பார்த்தோம்னா பழைய இது மிஷினரிஸ் இருக்குது. பாருங்க இதெல்லாம் மிஷினரிஸ் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி. தண்ணி எடுக்கிறீங்களோ சுபர்ணன் ஒரு சாரி விட்டுட்டோம். சுபர்ணன் கழுவுறோம். தயிர் பண்ண முடியல, ஜோக்கட்டேன். உப்புத்தூள் போடுறோம், கறித்தூளும் போட்டு தயிரோட வச்சு பிரட்டி வைக்க போறோம். காலையில் அரிசிக்கு ஒரு மட்டமா இல்லை கறி. இன்னைக்கு கறிகரனுக்கு இதுவுக்கும் ட்ரெஸ்டே ரெண்டா போல ஆளும் சமைக்கிறேன். இன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சமைக்கிறேன். சூஜியுமா சுஜி என்னவா சுஜி வெங்காயங்களும் வருது. வெங்காயங்களும் வேலையா? ஆ கழுவோம். இப்போ தேசிக்காய் புழிஞ்சு போடுவோம். எங்கட வீட்டை புழிஞ்சு தேசிக்காது அப்படி ஒரு சின்ன நாங்கள் நாங்கள் தேசி புளி ஆட் பண்ண போகிறோம். தீ கொண்டு தம்பி போய் நீ கொண்டு வந்திருக்கிறேன். வேற என்ன கொண்டு வந்தவ? இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் இதை வந்து சின்ன சின்ன பட்டுறோம். இது வந்து எங்கள்கிட்ட ஊர் வெங்காயம் தான் பட்டுறோம். என்ன அதுதான் டேஸ்ட்டாக இருக்குமா? ஓ பிரியாணி மசாலா அப்போ நாங்கள் கலக்குறோம். ஃபுல்லாக போடணும் என்ன முக்காவாசி? இந்த கொஞ்சம் விநாயகரி மாதிரி பண்ணுறோம். நெய் விட போகிறோம். பிரியாணியிலே மற்ற நெய்யில் கேதுகள் எல்லாம் போட்டு இப்போ நெய்க்க வறுக்க போகிறோம். தண்ணிக்கு வந்து உப்பு போடுறோம். இப்போ தக்காளி வெட்டுறோம், சின்ன சின்ன துண்டா வெட்டுறோம். இதை அப்படியே இறஞ்சி போடும். பாஸ்மதி ரைஸ் நாங்கள் அரிசியை வந்து அரைப்பதத்தில் அவிய விட்டுட்டு தான் நாங்கள் தாசரில் வச்சு பிரியாணி செய்ய போவோம். இல்லை தாசரை பறிச்சு சொல்லணும்னா உடனே பிஜு தானே அரேஞ்ச் பண்ணினாரு.
இது வாடகைக்கு தான் எடுத்தாங்க. ஏன்னா வந்து இங்க எங்க ஒரு டாசர் இருந்த நாங்க சமைச்ச டாசர் வந்து ஓட்டி ஆயிட்டு படிக்கணும் எண்ணெயில வெங்காயம் பொரிக்க போறோம். ஒரு மணி ஆச்சு வளமே போலதான் ஊற வச்ச சிக்கினா போட போறோம். இது வந்து எங்க சோறு வந்து வடிவ பதமா எடுத்துட்டோம். இனி வந்து போட போறோம் மேல மேல தூவி தூவி தான் போடணும். ஐயன் நாள் இது ஐயன் தானே இதை கொஞ்சம் போடணும் இதுல பாதி. இப்போ நாங்கள் புதினா இல்லை ஆட் பண்ண போறோம். புதினா இலை பார்க்கறதுக்கு துளசி இலை மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. போட்டு நான் போறேன். இப்போ கஜுவும் பிளம்ஸும் போட போறோம். அரைவாசி அரைவாசி தான் போட போறோம். அடுத்த லேயர் இருக்குது போட போறோம். இப்போ அரைவாசி சோறு போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து கஜு போட போறேன், பிளம்ஸ் போட போறேன். இந்த வெங்காய பொரியல வந்து அரைவாசி போட போறேன். வெங்காய பொரியல அரைவாசி போட போறேன். இப்ப வந்து பாருங்க இன்னொரு லேயரா சோறை போட போறோம். சோறு வாசனை அதோட சாப்பிடுவேன். இப்ப நாங்க எங்கட மிச்ச வெங்காய பொரியலையும் மிச்ச வெங்காய பொரியலையும் போட போறோம். ரெண்டாம் தரம் இந்த கஜுவையும் இதே பிளம்ஸையும் போடுறோம். நாங்கள் நெய் ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ணுறது இப்போ நாங்கள் ஃபுல் டை ஒன்று போடுறோம் பாருங்க.
போட போறோம். சரி மூணு வா. இது ரெடியா நிக்கிறாரு. அவட வீடு பின்பாக வீடு இல்ல சாப்பாடு ரெண்டரை ஆயிட்டு அதெல்லாம் இல்லை. நாங்க செய்தா நீங்க கட்டாயம். இப்ப நாங்க ஸ்பெஷலா வெங்காய சம்பல் தயிரோட சேர்த்து போட போறோம். இப்ப நாங்க துறந்து பார்க்க போறோம் எப்படி இருக்கு. நாங்க பாயெல்லாம் பிரிச்சுட்டு ரெடியா இருக்கிறோம். சொல்லுவீங்க சொல்லுங்க. வருது எனக்கு பெரிய அண்ணாசி. இப்ப நாங்க ஜோக் அதாவது தயிர் வச்சு வெங்காயத்தோட சாம்பல் ஒன்று போடுறோம். இங்க எல்லாரும் சாப்பிட வலிக்கிட்டு முதலே இப்ப ஓகே ஒன்று வச்சினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான். நானும் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்மதி ரைஸ் எப்படி வந்திருக்கு. வச்சி எல்லாம் பேகி சும்மா பேர் லெவல் பிரியாணி. நாங்கள் செஞ்ச பிரியாணி அது நல்லா இருக்கு. ம் வச்சி சும்மா பேகி இருக்கு. பாபா நல்லா இருக்கும். ஒவ்வொரு லெவலில் டேஸ்ட் இருக்கும். தயிர் கொஞ்சம் தயிர் மட்டும் கூட வச்சு சாப்பிட போகிறேன். தயிர் சாப்பிட தான் ரொம்ப லெவல் டேஸ்ட் ஒன்று வரும். பாப்பா தயிரோட சேர்ந்த பிரியாணி வேறு லெவல் நல்லா இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கல. பிரியாணி எல்லாரும் சொல்கிறோமே பிரியாணி வந்து பெரிய அளவில் செய்தால் தான் நல்லா வருமானது. அது உண்மைதான் போல அழகு. அப்படி தானே அப்படியே யார் அந்த குரல் என்ன சொல்லுங்க. பிரியாணி தரம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு பிரியாணி சாப்பிட்னாங்க. அதை விட நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குது. மசாலா எல்லாம் அப்படியே வாசம் மூக்கை துளைக்குது. இப்போ சாப்பிட்டுக்கொண்டிருக்கிறோம். இது வந்து தான் தங்கச்சி கொண்டு போறார். இது அரவாசியில் எழுப்பி கலைச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு கேக்க தங்காளையில இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இது மேல என்ன ஆசி சாப்பிடல. என்ன ஆசி ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். என்ன ஆசியோட சாப்பிட முடிஞ்சு எல்லாம் போட்டினா
ஆமா கலஜாஜு கடைசியா பார்த்தா பிரு வந்து ஜோ கட்டிட்டு வந்து போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இது வந்து ரெண்டு அஞ்சு வயசுக்கு போயிடுச்சு. நல்லா இருக்கு உண்மையா தரம் பாருங்க. கரீரன் யாழ் வந்திருக்கேன். அஞ்சுமா என்ன பேர் தெரியும் கரீரன் ஜெக்சனோ பாத்துருப்பீங்க. நல்ல சுவையான சாப்பாடு இன்னைக்கு வயிறெல்லாம் ஃபில் எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறோம். இப்படியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே பாய்.